வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 4/9/2021 செப்டம்பர் 4 இன்றைய இரவு முக்கிய செய்திகள். 2013 முதல் நிரந்தரமான தொடக்க வீரராக களமிறங்கி புதிய சாதனை படைத்து வருகிறார் ரோஹித் சர்மா. கொரோனா பரவல் காரணமாக இந்தியா உட்பட 10 பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்காக பிலிப்பைன்ஸ் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் பணி மனிதர்களை உருவாக்கும் மகத்தான பணி என ஆசிரியர் நாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார். தில்லியில் கடந்த 24 புதிதாக 55 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முறையாக 1 பேருக்கு கொரோனா தொற்று செலுத்தி மும்பை மாவட்டம் சாதனை படைத்துள்ளது. இந்தியாவிற்கு கிடைத்துள்ள 4 தங்கப்பதக்கம். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா ஒட்டுமொத்தமாக 17 பதக்கங்களை வென்றுள்ளது. காசியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு காஞ்சிபுரம் வழியாக ரயில் இயக்க வேண்டும் என மத்திய அமைச்சகம் எல் முருகன் காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நடிகை நமிதா தனது 17 வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்து இது குறித்து தகவல்களையும் பகிர்ந்துள்ளார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கோவாவில் காங்கிரஸை மறுகட்டமைப்பு செய்து மீட்டெடுக்கும் படிதான் தனக்கு வழங்கப்பட்டது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார். முந்தைய ஆப்கான் அரசு அதிகாரிகளை இணைய முகவரி தலிபான்களை கைப்பற்ற முயன்றதால் அவற்றை முடக்கியுள்ளதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று ஏற்படுவதை அடுத்து அமைச்சர் பார்த்தீங்கன்னா அதிரடம் முடிவெடுத்து எந்தெந்த பள்ளிகளெல்லாம் கொரோனா தொற்று ஏற்படுதோ அந்த பள்ளிகளெல்லாம் விரைவில் மூடப்படுவதற்கான ஆலோசனை நடைபெற்று வருகிறது என்று சற்றுமுன் தகவல் வெளியாகியுள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போது நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.